இமானுவேல் காஸ்பிள் மினிஸ்ட்ரீஸ் பெங்களூர் தலைமை போதகர் ரெவரண்ட் கிருபைநாதன் அவர்கள் வழங்கும் இன்றைய ஆத்மீக தேன். அன்பானோரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். நீங்கள் பாக்கியவான்கள். உங்கள் தேவன் ஒருபோதும் உங்களை மறக்க மாட்டார். இன்று தினத்தின் தியானத்திற்காக நீதிமொழிகள் 13:12 உங்களுக்காக நான் வாசிக்கட்டும். நெடுங்காலங்கள் காத்திருக்கிறது இருதயத்தை இழைக்க பண்ணும். விரும்பினது வரும் பொழுதோ ஜீவ விருட்சத்தை போல் இருக்கும். ஆம் பிரியமானவர்களே, என் தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, நெடுங்காலங்களாய் நீ எதிர்பார்த்ததான காரியங்கள் ஒருவேளை கை கூடி வரவில்லையே, கையை கட்டினது நான் அனுபவிக்க முடியவில்லையே என்று சொல்லி நீ கலங்கி தவிக்கின்றவனாய் இருக்கலாம். நெடுங்காலமாய் சேமித்தும் நான் விரும்புகிற தொகை என்னால் சேர்க்க முடியவில்லையே என்று சொல்லி மனமுடைந்து போயிருக்கலாம். ஆனால் இன்று என் தேவன் சொல்லுகிறார், நீ விரும்புகிறதை கொடுக்கும் ஜீவ விருட்சமாகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உன் விருப்பங்களை நான் நல்குகிறவனா இருப்பேன். ஆம், அவர் விரும்புகிறது நமக்கு கிடைக்கும் போது ஜீவ விருட்சமா இருக்கும். நாவிலே அவருடைய ஜீவ விருட்சத்தின் வார்த்தையை தந்திருக்கிறார். நாவில் நல்லறிக்கை செய்கிறவர்களாய் இருப்போம். ஆம் பிரியமானவர்களே, ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு ஜீவ விருட்சத்தை கொடுக்கிறதான தேவன் உன் வாழ்க்கையிலே காணப்படுகிற சோர்வுகளையும் போராட்டங்களையும் கண்டு நீ எவ்வளவேனும் பின்வாங்காது படிக்க விசுவாசத்தில் உறுதி உள்ளவனாய் வருகிற போராட்டங்களை ஜெயிக்கின்றவனாய் இருக்கும் பொழுது நம்முடைய ஜீவ விருட்சத்தின் கனியில் இருந்து உனக்கு வேண்டிய நல் வாழ்வையும் நீ எதிர்பார்க்கிற நன்மைகளையும் தர என் தேவன் வல்லவராய் இருக்கிறார். எனவே அவருக்கு பயப்படுகிறதான பயத்தில் அனுதினமும் பற்றி கொள்வோம். அவரே நல் ஜீவனை நமக்கு நல்கி வழி நடத்துவார். எங்களுக்காய் ஜெபிக்கட்டும். எங்களை அதிகமாய் நேசிக்கும் அன்புள்ள பிதாவே, இதோ நீரு எங்களுடைய ஜீவ விருட்சமாய் இருக்கிறபடியால் நெடுங்காலமாய் காத்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய எல்லா துக்கங்களும் மாறும்படியாக இழைத்தவர்களை இழைப்பார் பண்ணுகிறீர்கள். அன்பின் தேவன் தாமே நம்முடைய பிள்ளைகளுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றுகிறாரே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you and fulfill all your desires.